இவ்வளவு பெரிய வீட்ல நீ எப்படி தனியா இருக்க? என்னையா பாத்துட்டு இருக்க? இல்ல நான் சும்மா இந்த புக்க தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். உன் வீட்டுக்கு பாதுகாப்பா யாராவது ஒருத்தரை வைக்கணும். ஏன்? உன்ன மாதிரி வயசு பொண்ணு தனியா இருக்க கூடாது. ஆபத்து எப்ப வேணாலும் வரலாம். அதுவும் சரிதான். என் எதிரில நிக்கிற மாதிரி தெரியுது. நீ யார பத்தி சொன்ன? நீயே புரிஞ்சுப்ப. உங்க அப்பா ஒரு பெரிய போலீஸ்காரர். அவர் பதவியில இருக்கும் போதே இறந்து போனதுனால உனக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு. எனக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? தேங்க்ஸ். கொஞ்சம் வரியா? வயசான மட்டும் போதாது, அதுல கட்டுப்பாடும் வேணும். உன்ன சொல்லி தப்ப இல்ல. உனக்கு குடும்பம் இல்ல, குட்டி இல்ல, வாழ்க்கையே குட்டி செவர போயிடுச்சு. அதனால நீ இருக்கிறதா எனக்கு ஆபத்து. கிளம்புறியா? ஷர்லி. மைக்கேல். மைக், என்னாச்சு? அச்சே, ஷர்லி, ஷர்லி. உனக்கு ஒண்ணும் ஆகாதம்மா. எப்படி என்ன விட்டுட்டு போற ஷர்லி? அடக்கமா இருக்கணும். Thank you.
ஜனம் ஜனம், நீ இன்னும் அதெல்லாம் மறக்கல? மறக்க முயற்சி பண்ற. உனக்கு என்ன வேணும்னு நீ எங்கிட்ட தயங்காம கேளு. தேங்க்ஸ் ஹாரி, உன் ஆதரவு பேரு. நீ இல்லனா நான் இருந்திருக்கவே மாட்டேன். பத்ரமா ஹலோ, எப்படி இருக்க? ஹாய் ஸ்டீல். உனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு வருத்தப்படுறேன். தேங்க் யூ. எப்படி உன்னால இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுது? நீங்க எதனால அப்படி சொல்றீங்க? ஓ, சோகத்துல பங்கெடுத்துக்கிட்டு உன்னை நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்ல முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்லது. கெட்டதை பார்க்க முடியாது. செலவுக்கு இதை நீங்க வச்சுக்கோங்க. இவ்வளவு கம்மியா குடுக்கறியே, உன் லைஃப்ல நீ கம்மியா தான் சம்பாதிச்சிருக்கியா? நான் உயிரோடு இருக்கேல, அதையே பெரிய சம்பாதியமா நீ நினைச்சுக்கோ. வாயில ஜீவனை கொல்லாத. இது என் சொந்த விஷயம். யாருகிட்ட? நீ சொல்ற ஒரு லண்டன்ல வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா இந்த ஸ்டேட்ட பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. நம்ம ஆளு உட்கார்ந்த இடத்துலயே எல்லா கேஸையும் ரொம்ப ஈஸியா டீல் பண்ணிடுவாரு. ஹாய் சாரிடா, உன் வருத்தத்தை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஜனம் ஹாய். ஹாய். சோ எப்படி இருக்க? ஓகே, இதுல நீ மறக்கணும். அதனால நான் வேலைக்கு வந்தேன். நீ வீட்டுக்கு போ. அவன் ஞாபகமாவே இருக்கு? முடியல. முடியாது. ஆனா பிறந்தவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு சேர்த்து தானே ஆகணும், புரியுதா? எனக்கு புரியுது, ஆனா நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ரொம்ப புரியாதா? ஹாய் நிக். ஹலோ. ஹாய். ஜனம், இவர் நிக்லஸ் லான்ஃபிரட். சாரி, தேர்ட் டிஸ்டார்க். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? சைக்காலஜி. நிக்லஸ் கோஆபரேட் எடுக்கிறதுல ரொம்ப சிறந்தவர், அதோட லாயரும். எனக்கு ஏற்கனவே 5 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு, அப்புறம் பார்க்கலாம். பாய். ஓ சாரி. வா, நம்ம உள்ள போய் நல்லா கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கலாம். வா வா வா, ஓகே. புதுசா ஒரு கேஸ பத்தி டீல் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு எங்களுக்கு ஒரு சைக்காட்டிஸ்டோட உதவி தேவைப்படுது.
ஓ நீ இருக்கல்ல, எனக்கு கவலையே இல்ல. நீ எப்பவும் இங்க இருந்து இந்த புரோகிராம ஃபுல்லா பாத்துக்கோ, எனக்கு ரிலாக்ஸா இருக்கும், உனக்கும் ஒரு சேஞ்சாவும் இருக்கும். லைவ் நல்ல இப்படிதான் ரொம்ப தலைவலி பாரு. ஃபேடர் அண்ட் லோகன் ஸ்கேன்ஸ் அதுல இருந்து என்ன ஒபினியன்? ஓ காட், நானே சொல்றேன், பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்க. ஒருவேளை இவன் சீரியஸ் கில்லரா கூட இருக்கலாம், இல்ல சாதாரணமானவனா கூட இருக்கலாம். அவன் வித்தியாசமா பண்றான். நாம டீடைலா இந்த கேஸ்க்குள்ள போய் பார்த்தாதான் எதையும் சொல்ல முடியும். ட்ரையல் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தானே நம்ம எதை பத்தியுமே விவரமா பேச முடியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, உனக்கு இந்த கேஸ் எனக்கேத்த வேலை. ஆல் ரைட், ரிஸ்காச்சேன் பார்த்த. நீ என்னை எப்பவுமே பாதுகாக்க முடியாது, எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். ஐயோ, வாழ்க்கை வீணா போயிடுச்சு. புயல் மாதிரி வந்த புதுமை பெண். ரொம்ப நன்றி மேடம், நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. நீங்க மட்டும் வரலன்னா அவங்க என்னையும் கொண்டு எல்லாத்தையும் நாசமாக்கிருப்பாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. 911 எமர்ஜென்சி மேடம், இங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, வந்து புடிச்சு போங்க. விடமாட்டேன் சொல்லு, சத்தியமா.
ஆல் ரைட் கண்டுபிடிச்சிடலாம் டென்ஷன் ஆகாத அமைதியாரு நிதானமா செயல்பட ஓகே சரியான வழியை தேர்ந்தெடு ஒருநிலைப்படுத்த நிச்சயம் நீ நினைச்சத நிறைவேறும் நிறைவேற்றுவ நான் அவனை விட மாட்டேன் நான் அவனை விட மாட்டேன் நான் அவனை பழி வாங்காம விடவே மாட்டேன் ஓகே அமைதியா செயல்படு நிச்சயம் நீ நினைச்சத நிறைவேறும் நிதான ஒண்ணுதான் அதுக்கு வழி இதுவரை இடையில இடையில வந்து உயிரை வாங்குது இங்க வச்சு அந்த மாத்திரைய எதுவும் சத்தம் கேக்குது நியாயத்துக்கு முன்னாடி எனக்கு எல்லாருமே சமம் தான் என்னால இன்னொரு ஷெல்லியை பார்க்க முடியாது வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க?
ஹலோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கால். நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் பண்ணிச்சுக்கோங்க, அப்புறம் பாக்குறேன். நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? அப்கோர்ஸ் ஒரு தப்பு இல்ல. ஆனா பார்ட்டில எல்லாம் இப்படிதான் நடந்துக்குவாங்க. நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தட்ஸ் ஆல். இது போமா அங்க பாருங்களா. என்னதா இருந்தாலும் ஊருக்கே பெரிய நினைச்சாங்க இல்லையா? அவர்கிட்ட பேசுறதுனால அவளுக்கு ஏதாவது லாபம் இருக்கும். இதோ பாருங்களா. வேற வேலையே இல்லை. என்ன பண்ணுவாங்க அவ? என்ன பாக்குறவங்க எல்லாத்தையுமே இப்படி பேசிட்டு இருக்கா? என்ன அவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? பார்க்க வந்தவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் நான் ஏன் எங்க இருக்கணும்? உனக்காக அந்த நிலவு எடுத்து வரணும்னு நினைச்சேன். என் நேரம் சரியில்லை. இன்னைக்கு அம்மாவாசையா போச்சா? நிக்கலா சொல்ல போதும். வழி விட. நீ அழகிற முட்டாள்தனமான கதையெல்லாம் நம்பறதுக்கு நான் உனக்கு குழந்தை இல்ல. நம்ப வழிய விடு பிளீஸ். ஓகே, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. மீதி வேலையை நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. லாயர் வேலை மட்டும்தான் பாக்குறேன்னு நினைச்சேன். ஓ, நான் சொன்னது என்னோட பர்சனல் வேலை, அதாவது வீட்டு வேலை. வந்த வேலை முடிஞ்சுதா? என்னது? எதிர்பார்க்காம எங்க போற? நேற்று இரவு நகரில் மீண்டும் ஒரு கற்பழிப்பு முயற்சி நடைபெற்றிருக்கிறது. அது மேடம் கிளார்க்கால் தடுத்து நிறுத்தப்பட்டது. சம்பந்தப்பட்ட நபருக்கு சுமார் 35 வயது இருக்கும் என கூறப்படுகிறது. எதிர்பாராத விதமாக அந்த நபர் இன்று காலை கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிகிறது. கொலை நடந்த போது அந்த ஹோட்டல் மேனேஜர் குடிபோதையில் இருந்திருக்கிறார். அவர் யாரோ ஒருவர் வந்துவிட்டு போனதாகவும் கூறுகிறார். அந்த நபரை தன்னால் சரியாக அடையாளம் கூற முடியவில்லை என்றும் கூறுகிறார். கருப்பு உடையணிந்த அவர் 5 அடி 5 அங்குலம் இருந்ததாகவும் கூறுகிறார். 2 நாட்களுக்கு முன் இதே போல் ஒரு பெரிய கடையில் நுழைந்த ரவுடிகளை அவர் துரத்திய விதத்தை இதோ அந்த கடை மேனேஜர் கூறுகிறார். அதை என்னால விவரிக்கவே முடியல. அவ எங்க இருந்து வந்தானோ தெரியல. புரூஸ்லி ஸ்டைல்ல பாஞ்சு அடிச்சா. என்னால நம்பவே முடியல. அது யாரா இருக்கும்? என்ன புதுசா ப்ராப்ளம் எல்லாம் பேசுறீங்க? ஹே, நிக்லஸ் பத்தி நீ என்ன நினைக்கிற? கொஞ்சம் அசந்தா கொண்டுடும். இங்க பாரு, அவ மட்டும் ஒரு பொண்ணு கிட்ட பழக ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணை மாத்தாம விட மாட்டான். சீக்கிரமா அதை எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். என்ன வேணும்? ஹே, ஹவ் ஆர் யூ? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. சில நேரங்களில் சில மனிதர்கள் கேந்திர. என் பேர் ஸ்கர்ட். ஜி கிட்ட தான் வந்திருக்கேன். அந்த மாடலை பத்தி தான் பேச வந்திருக்கேன். இது நடந்தது வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். சம்பந்தம் இல்லாம எதையோ பேசிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? இங்க பாருங்க, ஜெர்மி ரொம்ப நாளா கார் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. எப்படி சொல்ல முடியும்? இது வளர்ந்துட்டு இருக்க ஆர்கனைசேஷன். இங்க நம்ம வேலை இறந்தவங்களை பத்தி பேசுறத விட்டுட்டு இந்த நிறுவனத்தை எப்படி வளர்க்கறது, எப்படி நிறைய பணம் சம்பாதிக்கிறது பத்தி பேசுறது, அதான் நல்லது. அவன் தலையெழுத்து அவ்வளவுதான் விட்டுற வேண்டியதானே? இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ஜிய ஃபாலோ பண்றதா ரொம்ப நல்லது. அவரோட வழியை தனி. ஆ, நீ எதை கேட்டல? நான் இப்ப பதில் சொல்றேன். அவன் பேரு ஜியா இருக்கட்டும், இல்ல யாரா வேணாலும் இருக்கட்டும், என் இடத்துக்கு வந்துட்டு எவனை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? என் கேள்விக்கு பதில் சொல்றேன்னு சொன்னீங்க.
என் கையில இருக்கிற சுத்திக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? என் பேர் தாண்டா யூஜி. இங்க பாரு, சொன்ன பேச்சு கேட்காம எப்படி அடிபட்டு கிடக்குறான் அறிவு கட்ட படை. என்னோட வாய், சின்ன பசங்க, நாய், தேவையில்லாத எதா இருந்தாலும் விடவே மாட்டேன். அப்படியே கொண்டு அப்படியே சாவு. நான் தான். ஆமா, பார்க்கணும், உடனே பார்க்கணும், கண்டிப்பா. டிவியில ஏதோ வருதாமே. சாரி, என்னால முடியல. பிளீஸ் எங்க இருக்கன்னு சொல்லிடு. முடியலன்னா எப்படி? முயற்சி பண்ணாதான் எல்லா விஷயமும் நல்லபடியா முடியும். இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன். நீ கூட புக் எல்லாம் படிப்பியா? நான் கொஞ்சம் புரட்டுட்டுமா? இந்த புக்க படிக்கும் போது இதுல இருக்கிற கதையாவே நம்ம மாறிடுவோம். நானே ஒரு புக் பப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்கு. இட்ஸ் கிரேட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய புக்ஸ் படிப்பேன். அப்போ ஒரு நாள், சில மாசங்களுக்கு முன்னாடி, உன்னோட இன்டர்வியூ பார்த்தேன். மத்தவங்க மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமா புதுமையா இருந்தது. அதுல இருந்து நான் உன்னை அட்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஜூஸ் ஏதோ சாப்பிடுறியா? ஹே, நான் கிளம்பணும். ஏ, டின்னர் ரொம்ப நல்லா இருந்தது, ஆனா எனக்கு வீட்டுல ரொம்ப வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எப்பவுமே உனக்கு வேலை தானா? வேற என்ன வேணும்னு நினைக்கிறேன். எப்பவும் அமைதியா இருக்க தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சது மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். உனக்கு அதை யார் சொன்னாங்க? அது உன்னோட பயோடேட்டாவை நான் படிச்சேன் நம்ம ஆபீஸ்ல. குறிப்பா சொல்லணும்னா அது நெக்லஸ். தெரிஞ்சுக்கணும். என்ன? உனக்கு தெரிஞ்சது நீ எப்பவுமே மறைச்சு வைப்ப போல இருக்க. ஒரு வகையில நீ சொல்றது உண்மைதான். அந்த மாதிரி தானே இதுவும்? பதில் சொல்ல. உனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி என்ன புதுசா கண்டுபிடிச்சிட்ட? விட்டுடலாம். எதையாவது சொல்ல. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் நினைக்கிறேன். அதுவும் சாகர வரைக்கும். என்ன பத்தி தெரிஞ்சது சொல்லு. ஓகே நிக்கலஸ், உனக்கு கங் ஃபு தெரியும்னு நான் நினைச்சேன். கங் ஃபு கொஞ்ச நாள் அதையும் படிச்சேன். மெடிடேஷன் கத்துக்கிட்டேன். அமைதிக்காக சில மனுஷங்களால நம்மளுக்கு ஏற்படுற கோபத்தை கட்டுப்படுத்தாதான் நல்ல வழியா இருக்கும். உன்னை விட எனக்கு நிறையவே தெரியும். எது வேணாலும் தெரியலாம். சண்டை தெரியுமா? வா சண்டை போடு. ஹேய், வா போதும், நிறுத்து, சண்டை போடு. சும்மா இரு. ஹேய், போதும், என்கிட்ட விளையாடாத. ஹேய்,
பண்ணி காட்டணும். ஆமா நீ அங்க போய் நில்லு, நான் பண்ணி காட்டுறேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். நீ என்ன பண்ண போறன்னு பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு உதைக்கு வந்த போல இருக்க. என்ன மடக்கிட்டேன்னு சந்தோஷப்படுறியா? அதான் உண்மை. நான் கேட்டது இதான். நீ எங்க இருந்தாலும் மரியாதையா வெளியே வா. உனக்கு மாஸ்டரை பத்தி தெரியும்ல? என் இடத்திலேயே கல்லு எரிஞ்சிட்டியே. நான் எரிஞ்சதுனால்தான் நீங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க. என்ன பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க எல்லாம் நான் எங்க போனாலும் என் கூட வருவாங்க, என்ன சுத்தியே தான் இருப்பாங்க. ஒரு மீட்டிங் நடக்கிற மாதிரி இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்ப உங்க மேல கம்ப்ளைண்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ரொம்ப பேசுங்க. போதும் போதும், வாங்கடா. டேய் வாங்கடா, வாங்க வாங்க. யார்கிட்ட மோதலன்னு தெரியாமே மோதலீங்களா? எவ்வளவு நாளா இந்த வேலை நடக்குது? 6 மாசம். வேண்டாம் வேண்டாம், அவங்க ரொம்ப மோசமானவங்க. கிளம்பிடுங்க. கிளம்புறல என்னடா நினைச்சீங்களா? வாங்க, எவன காரணம் தைரியம் தான். நான் யமண்டா, சாவுக்கு பயப்படாத ஒன்னு மாதிரி குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரி எவனும் பாடம் சொல்லி கொடுத்த தெரிஞ்சுக்கணும். என்ன நினைச்சுக்க, நீ என்ன பெரிய இவனா? முதுகெலும்பு இல்லாம பண்ணிருக்க. உன்னை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உன்னை விட்டு வச்சிருக்கிறதே என் தேவைக்காக தான். உன்னை என்ன செய்யணும் எனக்கு தெரியும். வாடா வாடா வாடா.
எவனாவது வந்தீங்க உடம்பு என் பேர் என்ன தெரியுமா பொண்ணுங்களா? ப்ரூஸ்லி. இந்த சத்தம் பிடிக்கல எனக்கு, பிடிக்கலனா எல்லாருக்கும் இதே நடக்கும். Any problem? நீங்க போலாம், நான் இதை பார்த்துக்கிறேன். ஓகே சார். Have a nice day. விடு, இவனை கவனிச்சு. எனக்கு அத தவிர வேற என்ன பொழுதுபோக்கு இருக்கு? ஆமா, பேப்பர்ல என்ன போட்டிருக்க? என்னால கேக்கதான் முடியும், படிக்க முடியாது. சாரி. இட்ஸ் ஓகே. வெரி குட். நீ ஒரு அற்புதமான மனிதனை சந்திச்சிருக்க. இன்னைக்கு உன் நடையில சந்தோஷம் இருக்கு, உன் பேச்சுல சந்தோஷம் தெரியுது. நீ போட்டிருக்கிற சென்ட் கூட ரொம்ப பிரமாதமா இருக்கு. கரெக்டா சொன்னா நீ எல்லாத்தையும் ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன். கண்ணு தெரியாதவன் நினைச்சு ஏமாத்தாத. ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா உன்னை சுத்தி எப்பவும் கெடுதல் தான் நடக்குது. இதோ இருக்கு, நாளை காலையில ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் டிவில ரிலே பண்ண போறாங்க, 9 மணிக்கு. அத மறக்காம கண்டிப்பா பாக்கணும். ஜானர், எனக்கு தெரிஞ்சு நீ ஏதோ தேவையில்லாத விஷயத்த செய்யற போல இருக்கு. என் வாழ்க்கையே திருப்பம் தான். வாழ்க்கையில எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்கும். அப்புறம் பாக்கலாம். நாளை கோர்ட்டில் மிகவும் முக்கியமான வழக்கு நடைபெற உள்ளது. அதற்காக நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. போலீசை கொண்டு யார் என்று தெரிந்து கொள்ள மக்கள் ஆவலுடன் இருக்கிறார்கள். நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க? மிஸ்டர் ஸ்கேக்ஸ் முடக்குவாத நோய் வந்து நடக்க முடியாம கஷ்டப்படுறாரு. இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நோய் வந்தவங்க தன்னோட சுய தேவையை கூட பூர்த்தி பண்ணிக்க முடியாம கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. குழந்தைகளை தன்னோட சுயநலத்துக்காக ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பெற்றோர்கள் வெளியே அனுப்பிச்சுடுறாங்க. அந்த 14 வயசுல அவங்க எப்படி வெளியே போய் பிழைப்பாங்க? அந்த மாதிரி நேரத்துல தான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவறான வழிக்கு போய் அவங்க ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி சமயத்துலதான் December 10th ஈவினிங் வாழ்க்கையில தனக்கு தானே வெறுத்து போய் போத மருந்து இன்ஜெக்ஷன போட்டுக்கிட்டாரு. அப்படின்னா அந்த போதையில அவர் அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்ல, வேற யாரோ தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா? எஸ். டெடி யார்கிட்டயும் அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்னு சொல்ல மறுத்துட்டாரு. அவர் அதை சொல்லிருந்தா தெரிஞ்சிருக்கும். அவரோட நடவடிக்கை தன்னைத்தானே அழிச்சுக்கிற மாதிரி இருந்ததை தவிர மத்தவங்களை பாதிக்கிற மாதிரி இல்ல. வழக்கமாவே ரொம்ப வித்தியாசமானவர், கூச்சப்படுவாரு. நீங்க கேக்கலாம். ஒருத்தர கொலை பண்ணணும்னா அதுக்கு இந்த கத்தி போதுமான, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க போலீஸ் ஆபீசர். யுவர் லார்ட், அவங்க விட்னஸ் குழப்ப பாக்குறாங்க. கேஸுக்கு சம்பந்தமான கேள்வியை மட்டும் தான் கேக்குறேன் யுவர் ஆனர். சைலன்ட். உங்களுக்கு ஒன்னும் குழப்பம் இல்லையே, பதில் சொல்றீங்களா? எஸ். நான் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஒரு முடிவுக்கும் வந்துட்டேன். அன்னைக்கு ராத்திரி அங்க வந்தது நிச்சயமா போலீஸ் ஆபீசர் கிடையாது. அன்னைக்கு அந்த இடத்துல நான் அவனை மறுபடியும் பார்த்தேன். நான் அவனை அங்க பார்க்கும்போது
அவன் தன்னோட வாழ்க்கைய காப்பாத்திக்க முயற்சி பண்ண மாதிரிதான் தெரிஞ்சது. ஒரு சாட்சி இப்படி பேசுறது கோர்ட்டோட சட்ட திட்டத்துக்கு அப்பாற்பட்டது. பேசும்போது இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. உங்க கட்சிக்காரர் தப்பு பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவரை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட இந்த கோர்ட் இத்துடன் கலைகிறது. நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியே போறீங்களா? நீ என் வாழ்க்கையை காப்பாத்திட்ட. நான் உண்மையதான் சொன்ன. நீ என்ன சொல்லுவியோ ஏது சொல்லுவியோ நினைச்சு பயந்துகிட்டே நான் ரொம்ப குழம்பி போய் உட்கார்ந்திருந்தேன். அவங்க மறுபடியும் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தா கூட நான் என்ன சொல்றேன்னு தெரியாம உளறி இருப்பேன். எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எல்லாமே தெரியும். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நீதான் என் தங்கச்சியும் என் அத்தப்பையும் கொண்டு இருக்கேன்னு. நீதான் கொண்டு இருக்க. நான் உனக்கு ஏதாவது தப்பு பண்ணிருந்தேனா என்ன பொண்ணு இருக்க வேண்டியதானே? அவங்க உனக்கு என்ன பண்ணாங்க? அடக்கடவுளே, அடக்கடவுளே, என்னது நான் சொல்றதை யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. அடக்கடவுளே, என் மேல எந்த தப்பு இல்ல. நான் அவனை நிறுத்து போதும்னு சொன்னேன், ஆனா அவன் கேட்கல. நான் நிரபராதி, நான் நிரபராதி, நான் யாரையும் கொலை பண்ணல. நீ என்ன நம்பலையா? என்னையே அப்படி பாக்குற? பார்த்தா என்ன? வேண்டாம், போயிடு. உண்மை தெரிஞ்சுக்காம போக மாட்டேன். கடவுளே, இந்த பொண்ணு எனக்கு பெரிய தலைவலியா போயிடுவா போல இருக்கு. ஆமா, நான் உன் தலைவலிதான். நான் உன் தலைக்குள்ள புகுந்து வண்டுதான். உன் உயிரை எடுக்காம விட மாட்டேன். இருந்தாலும் எனக்கு பதில் சொல்லு, ஏன் அப்படி பண்ண? நீ இந்த ஊர்லயே இருக்க முடியாது. நீ உருப்படியா உன்னோட வேலைக்கு போக முடியாது. உன்னை எங்க வேணாலும் மாத்திருவாங்க. நீ அடி, என்ன எவ்வளவு வேணாலும் அடி, ஆனா உண்மையை மட்டும் உன்னால வரவழைக்க முடியாது. அது நிச்சயம். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இங்க வந்த? யார் இவளை உள்ள விட்டது? எந்த நிமிஷமே வெளியில அனுப்புங்க. இப்பவே நீயா போயிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல, நீ ஏன் அந்த முடிவு எடுத்த? இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு தேவையானது ஜெயில் இல்ல. இன்று காலை மேயர் அலுவலகத்தில் தாக்குதலை செய்தவன்தான் நேற்று இரவு தொலைக்காட்சி நிலையத்திலும் தாக்குதலை செய்திருக்க வேண்டும் என்று போலீசார் கருதுகின்றனர். இந்த சம்பவத்திற்கு பின்னால் தனிநபர் மட்டுமல்லாமல் ஒரு கூட்டமே இருப்பதாக போலீசார் கருதுகின்றனர். அவர்களை பிடிக்க நகரம் முழுவதும் போலீசார் முடுக்கிவிடப்பட்டுள்ளனர். நான் உன்னை நெருங்கிட்டேன், வந்துடுவேன். விடமாட்டேன், உங்களை தப்பிக்க விடவே மாட்டேன். அத பத்தி நீ கொலை நான் பாத்துக்கிறேன். மாஸ்க் போட்டுக்க. ஆஹா,
என்னால உன்னை பார்க்க முடியுது. எனக்கு நீ எங்க இருக்கேன்னு தெரியும். நீ எங்க இருந்தாலும் சரி, என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத. உன்னை அடையாளம் கண்டுபிடிச்ச எனக்கு உன்னை நெருங்கி வர எவ்வளவு நேரம் ஆகும்? அசையாத. தப்பிச்சடி. நீ தப்பிக்கல. தேங்க்ஸ் நிக்கோலஸ், ஜாலியா இருந்தது. நிறைய வேலை இருக்கு. தெரியும் தெரியும், உனக்கு நிறைய வேலை இருக்கும். அங்க போய் இதை செய்யணும், இங்க போய் அதை செய்யணும். இது தவிர வேற எதுவுமே நீ பேச மாட்டேன். எப்பவுமே எனக்கு கிண்டல் பண்றது உன்னோட வேலையா போச்சு இல்ல? ஆமா, நீ மட்டும்தான் புக்ஸ் வாங்கி வச்சு படிப்பியா? நான் படிக்க மாட்டேனா? சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காத. நீ மாறிட்ட. ஹே, நான் ஒன்னும் மாறவே இல்ல. எதை வச்சு நான் மாறிட்டேன்னு சொல்றேன்? சொல்லணும்னா ஆயிரம் காரணம் சொல்லலாம். எனக்கு நீ இன்னும் லஞ்சம் கொடுக்கல. இது போதாது, இன்னும் கொஞ்சம் வேணும். சரி. இப்ப உன்னோட புதுமையான கருத்து என்னன்னு சொல்ல வார்த்தை இல்ல, விவரிக்க முடியல. சீரியஸாவே சொல்றியா? நீ என்ன பண்ற? என்ன பண்றத நினைச்சிட்டு இருக்க? உன் வேலை, உன் லட்சியம், அதுதான் என்னோட முழுமையான வாழ்க்கையே, வேற எதுவும் இல்ல. அப்ப நீ போய் வேலையை பாரு. நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? உன்னோட உடம்புல இன்னும் வெறி இருக்கு. நீ ஆபத்துல இருக்கன்னு எனக்கு தெரியும்.
சிந்திக்காம வேலை செய்யறது நல்லதில்ல. நேத்து ராத்திரி எங்க போன? நான் உன்னை விரும்புறது என்னமோ உண்மைதான், ஆனா நீ என்னோட எல்லா விஷயத்திலயும் தலையிடுறது எனக்கு பிடிக்காத. உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தான். I love you. தெரியும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா? தலையிடாத நான் இப்பதான் உன்கிட்ட சொன்னேன். வேண்டாமா, நீ பண்றது ரொம்ப தப்பா. வேண்டாம், இதுக்கு மேல பேசாத, பேசாம வீட்டை விட்டு வெளியே போயிடு. உன் துணி எல்லாம் எடுத்துட்டு மரியாதையா என் வழியில இருந்து போயிடு. உன் பிரச்சனை எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, சரியா? உடனே நீ அந்த இடத்துக்கு போயாகணும், இப்பவே. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க, ஏதாவது பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி. இல்ல, எந்த பிரச்சனை வேணாலும் அங்க நடக்கும். வந்து சேர்ந்துட்டோம். நீ போய் பாரு. இங்க யாரும் இல்ல. நிச்சயம் பிரச்சனை தான், தேடுங்க. அங்க பாரு, எடுத்து. அங்க என்ன தேடிட்டு இருக்க? நான் யாரும் தெரியாம பேசுறேன். நான் யாரோட தம்பி தெரியுமா? ஏய், தைரியம் இருந்தா என் முன்னாடி நின்னு மோதி பாரு. இந்த ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டெல்லாம் வேண்டா. எங்க இருக்க? திரும்பி பாருடா.
ஏய் நெருப்பு வச்சு அழிக்கிறான் நினைச்சியா? வேண்டாம், நெருப்பு கிட்டே போதடி. ரொம்ப தேவை. என்ன பண்றீங்க? வெக்கமா இல்ல? என்ன சுத்த இவ்வளவு பேர் இருக்கீங்க? என்னையா பிரயோஜனம்? எல்லாமே முடிஞ்சு போச்சு. உங்களை நம்பி எல்லாத்தையும் விட்டுறேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவ யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். எதுக்காக அவ இப்படி எல்லாம் பண்ணான்னு தெரிஞ்சே ஆகணும். கூடிய சீக்கிரம் உன் கேஸ் முடிஞ்சிடும் போல இருக்கு. ஏன் விளையாடுற? வா சீக்கிரமா போலாம். என்ன ஏதாவது ப்ராப்ளமா? நாங்க ரெண்டு பேரும் பேசுறது இல்ல. யோசிக்கிற விஷயம்தான். அவளும் வரா? எதுக்காக அவன் வெயிட் பண்றான்? என்ன கேட்டா? கீழே கூட நான் போறேன், நீ அப்புறமா வா. நெருப்புக்கு நடுவுல ஏதோ ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது யாருன்னு பாக்கிறதுக்கு முயற்சி பண்ண மறுபடியும் நினைச்சு பார்த்து பார்த்தேன். அவன் வெள்ளை கலர்ல டிரஸ் போட்டுக்கிட்டு இருந்தான். நான் பார்த்தேன். ஜானம், ஜானம், நான் உங்ககிட்ட பேசுறேன். பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காத. ஜனம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு புரியுது. மேடம் ப்ளீஸ். எப்படி ஆச்சு? எல்லாமே உன்னாலதான். என்னது?
அவ என்ன பத்தி உன்கிட்ட ஏதோ சொல்லிருக்கா? சொன்னால அத நீ அவகிட்ட சொல்லிருக்க. இல்ல, வாய மூடு. நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்றேன் தயவு செஞ்சுக்கோ. முதல்ல சாவிய குடு, நாளைக்கு உன் காரை திருப்பி அனுப்பி வைக்கிறேன். ஏய், கொஞ்சம் நில்லு. என் பக்கத்துல வராத நிக்கலஸ், என் பக்கத்துல வராதன்னு சொல்லிட்டேன். உனக்கு ஒன்னும் ஆகல, என்னாச்சு? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நான் உனக்கு பாதுகா பாருங்க. இப்படி நடக்கும்னு தெரியும், அதான் அப்பவே சொன்னேன். முடியல, என்னால முடியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதுக்காக இப்படி பண்ணும்? எனக்கும் அவனுக்கும் ஏதாவது பகையா? தெரியும், தெரியும், ஏதோ தெரியும். இதை வச்சு பார்க்கும்போது என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியல. அதனால இதை வச்சு நீங்களே டீல் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு சின்ன தடையை கூட கிடைக்கல. பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாவது தரையும் கிடைச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாங்களும் ட்ரை பண்றோம். நிச்சயமா. தேங்க்ஸ் அகைன். என் கார்ல பாம்பு ஃபிக்ஸ் பண்ணது யாரு? எஸ், நான் தோத்துட்டேன். நான் இங்க வருவேன் நீ எதிர்பார்க்கல இல்ல? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என்னோட உயிருக்குயிரான ஒரே தம்பி, இவன் எனக்கு தம்பி மட்டும் இல்ல, எல்லாம் இவன் தான். இவனை இப்படி பண்ணி வச்சிருக்கிய தேவையா? தேவைதான். நான் என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய்ய. செய்யவா? நாங்க எல்லாரும் இத்தனை நாளா உன்னதான் தேடிட்டு இருக்கோம். ஆனா இப்படி ஒரு தேவதை என் கண்ணு முன்னால வந்து நிக்கும் நான் நினைக்கவே இல்ல. உனக்கு ஈடு நீதான். நீ சாகிறதுக்கு முன்னாடி யார் அதன்னு சொல்லிட. வேற யாரா இருக்க முடியும் நினைக்கிற? நான் தான் அப்படி செஞ்சேன். வா, வந்து போது வா. நான் இருக்கும்போது முட்டாள்தனமா எதுவும் பண்ணாது. கிரேஸ், இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் உன்னை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இது என்னுடைய கடமையாச்சே. முடிக்கணும், ஆரம்பிச்சதை ஒழுங்கா முடிக்கணும். எத்தனை வாட்டி சொல்றது? எத்தனை ஆளுங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குதுன்னா சரியா படலையே, சரியா படல. அப்ப நீதான? அது நானே தான் மேடம். அப்ப என் தம்பிய கொலை பண்ணது நீதானா? ஏய் தம்பி, தம்பின்னு தேவையில்லாம குதிக்காத. அவன் என்ன பண்ணானு உனக்கு தெரியாது. இப்போ உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். யங் லேடி, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பத்தி எதுவும் தப்பா தெரியாது. எத்தனை நாளைக்கு தெரியாம போகும்? தொலைஞ்சு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த கார் இந்த ஏரியால இருக்கு. ஓவர். உன்னை அழிச்சுட்டா எப்படி இருக்கும்? எந்த பிரச்சனையுமே வராது. எப்படி சொல்றது தெரியுமா? உன்னோட அந்த செக்ரட்டரி புக் இருக்குல்ல, அதை வச்சுதான் சொல்றேன். இல்லாதவன் மேல பழி போயிடும். நீ எதனால இப்படி பண்றன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நீ
நீ என்ன தொடரணும், புரியுதா? நீ நிச்சயம் தொடுவ, அதான் என் வாழ்க்கையோட லட்சியம். பட் பிசினஸ் இஸ் பிசினஸ். இங்க துப்பாக்கி சத்தம் கேக்குது, வெல்டம் சேரி ஏதோ பிரச்சனை, சீக்கிரம் வாங்க. நீ அவனை எங்கிட்ட தப்ப வச்சிட்டல, நான் பழி வாங்கணும் இருக்கும்போது ஏண்டா என்ன தடுக்கிறேன்? இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். என் தங்கச்சி, என் அத்தை பொண்ணு போலீஸ். ஏண்டா நீ நீ எல்லாம் ஒரு போலீஸ், உன்ன மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது. யா தேடி பார்த்தாலும் உனக்குன்னா ஆகலையே. மனசுல பட்டாடிதான் ஜாஸ்தி. என் மேல உனக்கு ரொம்ப கோவம் இல்ல? உன் மேல கோவப்பட எனக்கு என்ன வருது? உன் விஷயத்துல குறுக்கிட கூடாதுன்னு சொல்லிட்டேன். உரிமை என்னன்னு தெரிஞ்சுடா இப்ப ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கேன்.